அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2021 எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பணரீதியாக அதிர்ஷ்டமான வருஷமாக அமைய போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கொரோனா வைரஸ் உலகம் முழுவதுமே அனைத்து மக்களையும் நிதி ரீதியாக அதிக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கொரோனா காலத்தில் பெரிய தொழிலதிபர்களில் இருந்து சிறிய வணிகர் வரைக்கும் அனைவரையும் கடுமையான நிதி நெருக்கடியை சந்திக்க வைத்திருக்கு. வேலைக்கு செல்பவர்களுடைய நிலை இன்னும் மோசமாகவே இருக்குது. கோடிக்கணக்கான வேலைக்கு செல்பவர்கள் தங்களுடைய வேலைகளை இழந்திருக்காங்க. மிடில் கிளாஸ் மக்களுடைய முதுகெலும்பு இந்த கொரோனாவே உடைத்து விட்டது. 2020 கிட்டத்தட்ட முடிவடைய போகுதுன்னே சொல்லலாம். வரப்போகிற ஆண்டு அனைத்து மக்களுடைய வாழ்க்கையிலையும் நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும் அப்படின்னும், புது வாழ்க்கையோட தொடக்கமாக இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. அப்படி 12 ராசிகளுக்கும் 2021 எப்படி அமைய போகுது நிதி ரீதியாக அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மேசம் ராசிக்காரர்கள், பொருளாதார கண்ணோட்டத்தில் 2021 உங்களுக்கு கலவையான வருடமாகவே இருக்குது. ஆனால் கவலைப்படாதீங்க, ஆண்டுடைய ஆரம்பம் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் நிதி ரீதியாக வலுவாக இருப்பீங்க. மேலும் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் மேலே இருந்து அக்டோபர் வரையிலான நேரம் நிதி அடிப்படையில் உங்களுக்கு நல்லதாக இருக்காது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய நிதி முடிவுகளை மிகவும் கவனமாக எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. ரிஷப ராசிக்காரர்கள், 2021 நிதி அடிப்படையில் உங்களுக்கு சராசரியாக இருக்கும். ஆண்டுடைய ஆரம்பம் உங்களுக்கு சரியாக இருக்காது. இந்த நேரத்தில் சில தேவையற்ற செலவுகள் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் சமநிலை இருக்கும். இது தவிர நீங்கள் நிதி பரிவர்த்தனையும் மிக புத்திசாலித்தனமாக செய்யணும். கடன் வாங்குவது மற்றும் கொடுப்பது இரண்டையுமே இந்த வருடம் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. நீங்கள் கடன் கொடுத்தாலுமே கொடுக்கப்பட்ட தொகையை பெறுவதில் உங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கலாம். இதை தவிர நீங்கள் ஒரு புதிய வீடு இல்லைனா வாகனம் வாங்க திட்டமிட்டீங்கன்னா இந்த ஆண்டு உங்கள் கனவு நிறைவேறாமலும் போகலாம். மிதுனம் ராசிக்காரர்கள், 2021 நீங்கள் நிதி ரீதியாக வலுவாக இருக்க விரும்பினீங்கன்னா நீங்கள் உங்களுடைய முடிவுகளை மிகவும் கவனமாக எடுக்க வேண்டும். முதல்ல நீங்கள் புத்திசாலித்தனமான நிதி திட்டங்களில் கவனமாக இருக்கணும். விரைவான லாபம் சம்பாதிக்க எந்த தவறான திருப்பத்தையும் எடுக்க வேண்டாம். ஆண்டுடைய தொடக்கத்தில் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கலாம். நீங்கள் விரும்பவில்லை என்றாலுமே நீங்கள் பெரிய ஒன்றை செலவிட வேண்டியிருக்கும். ஆண்டுடைய நடுப்பகுதி உங்களுக்கு நன்றாகவே இருக்குது. இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் சேமிப்பதிலையும் கவனம் செலுத்த முடியும். செப்டம்பரில் இருந்து டிசம்பர் வரையிலான மாதம் நிதி அடிப்படையில் உங்களுக்கு சிறந்ததாகவே அமையும். அடுத்ததாக கடகராசிக்காரர்கள், 2021 நிதிநிலையை பொறுத்தவரை கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாகவே இருக்குது. இந்த ஆண்டு நல்ல நிலையில் உள்ள கிரகங்களின் திசை மற்றும் நிலை காரணமாக நிதி ரீதியாக உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. குறிப்பாக மார்ச்சில் இருந்து ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும். உங்களுடைய வருமானம் இந்த ஆண்டு அதிகரிக்கவும் கூடலாம். இதனுடன் உங்கள் பழைய கடனையும் நீங்கள் முடிக்க முடியும். அக்டோபரில் இருந்து டிசம்பர் மாதங்களுக்கு இடையில் ஆடம்பர பொருட்களுக்காக நீங்கள் நிறைய செலவிடலாம். ஒட்டுமொத்தமாக பணத்துடைய அடிப்படையில் இந்த ஆண்டு நல்ல முடிவுகளையே பெறுவீங்க. சிம்மம் ராசிக்காரர், 2021 உங்களுக்கான பணத்தின் அடிப்படையில் கலவையான வருடமாகவே இருக்குது. ஜனவரியில் இருந்து மார்ச் வரையிலான மாதம் உங்களுக்கு நிதி ரீதியாக மிகவும் நன்றாகவே இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய வருமான ஆதாரத்தையும் பெறலாம். இதை தவிர நீங்கள் எந்த நிதி முடிவை எடுத்தாலுமே எதிர்பார்த்தபடி முடிவை பெறுவீங்க. இதற்கு பிறகு வரும் நேரம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். ஆண்டுடைய இறுதியில் ஒரு சொத்து பிரச்சனை உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தலாம். இந்த நேரத்தில் நீதிமன்ற வழக்குகளை கையாளுவதில் நீங்கள் நிறைய பணம் செலவிட வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் சமநிலை வைக்க நீங்கள் முயற்சி செய்யணும். கன்னி ராசிக்காரர்கள், ஜனவரியில் இருந்து ஏப்ரல் வரையிலான காலம் உங்களுக்கு நிதி ரீதியாக சிரமப்படும். இந்த நேரத்தில் நீங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத செலவுகள் இருக்கலாம். நீங்கள் மருத்துவர்கள் அல்லது மருந்துகளுக்கு அதிக பணமும் செலவழிக்கலாம். மே, ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பணத்துடைய அடிப்படையில் உங்களுக்கு சாதாரணமாகவே இருக்கும்.
செப்டம்பரில் இருந்து உங்களுக்கு மிகுந்த நிம்மதியை தரும்னே சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் திடீரென ஒரு புதிய வருமான ஆதாரத்தையும் பெற முடியும். இந்த ஆண்டு உங்கள் நிதி முடிவுகளை மிகவும் புத்திசாலித்தனமாக எடுக்க சொல்லியிருக்கு. துலாம் ராசிக்காரர்கள், 2021 உங்களுக்கு நிதி ரீதியாக சிறந்ததாகவே இருக்கும். ஆண்டுடைய தொடக்கத்தில் பணம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இந்த நேரத்தில் நீங்கள் பணம் சம்பாதிக்க சில நல்ல வாய்ப்புகளையும் பெறலாம். நடுப்பகுதியில் உங்களுக்கு நன்றாகவே இருக்கு. இந்த காலகட்டத்தில் செலவுகளில் திடீர் அதிகரிப்பு சாத்தியமாகும். இதை தவிர கடன் வாங்குவதை தவிர்க்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்த கடனை திருப்பி செலுத்துவதில் உங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் துணைக்கு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியும். நிதி விஷயங்களில் நீங்க புத்திசாலித்தனமான நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த ஆண்டு நிச்சயமா உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஆண்டாகவே அமைய வாய்ப்புள்ளது. அடுத்ததாக விருச்சக ராசிக்காரர்கள், 2021 உங்களுக்கு மிகவும் விலை உயர்ந்ததாகவே இருக்கும். இந்த ஆண்டு நீங்கள் நல்ல மற்றும் தீய பணிகளுக்கு நிறைய பணம் செலவிடலாம். ஆண்டுடைய தொடக்கத்தில் சில உடல்நல பிரச்சனைகளும் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல சுற்று மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகளை செய்ய வேண்டியிருக்கும். இது உங்களுக்கு நிறைய பணம் செலவாகும். மறுபுறம் இந்த ஆண்டு நிலசொத்து தொடர்பான எந்த ஒரு சட்ட விஷயத்திலையும் நீங்கள் வெற்றி பெற மாட்டீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சுதந்திரமாக செலவிடலாம். மொத்தமாக இந்த ஆண்டு நீங்கள் சேமிக்க குறைந்த வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய வைப்பு தொகையை அதிகரிக்க விரும்பினீங்கன்னா உங்களுடைய செலவினங்களை நீங்கள் கட்டுப்படுத்துங்க. தனுசு ராசிக்காரர்கள், இந்த ஆண்டு உங்களுக்கு நிதி ரீதியாக மிக நல்லதாகவே இருக்கு. இந்த நேரத்தில் உங்களுடைய வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இதை தவிர கடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட சில முக்கியமான பொருளாதார முடிவுகளும் எதிர்பார்த்த பலனை தரும்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பணத்தை பொறுத்தவரை நீங்கள் அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவையும் பெறுவீங்க. மேலும் உங்கள் கடின உழைப்பை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் வெளிநாடு சென்று பணம் சம்பாதிக்க விரும்பினீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு விருப்பத்தை நிறைவேற்ற முடியும். இந்த ஆண்டுடைய இறுதியில் உங்களுக்கு விலை அதிகம்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆறுதலுக்கான விஷயங்களுக்கு நிறைய செலவு செய்யலாம். மகரம் ராசிக்காரர்கள், ஆண்டுடைய தொடக்கத்தில் பணத்துடைய அடிப்படையில் உங்களுக்கு நல்லதாகவே இருக்காது. இந்த நேரத்தில் உங்களுடைய கையில் பணம் இருக்கும். ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது. கையில் வரும் பணத்தை எளிதில் திரும்பி பெறலாம். விரும்பினாலுமே உங்களால் சேமிப்பதில் கவனம் செலுத்த முடியாது. மறுபுறம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நிலைமை சற்று சாதாரணமாக தெரியும். இந்த நேரத்தில் திடீர்னு செல்வத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் விரும்பவில்லை என்றாலுமே இந்த ஆண்டு நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும். ஆண்டுடைய இறுதியில் எந்த ஒரு ரியல் எஸ்டேட் நன்மையான வலுவான வாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. இது உங்கள் நிதிநிலையை பெருமளவிலையும் மேம்படுத்தும் ஆண்டாகவே இருக்கு. கும்பம் ராசிக்காரர்கள், 2021 பணத்தின் அடிப்படையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டு நீங்கள் பொருளாதார நெருக்கடியை அதிக நேரம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்களுடைய பங்கில் நீங்கள் எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் எதிர்பார்த்தபடி முடிவுகளை பெறுவது உங்களுடைய ஏமாற்றத்தை செய்யும். ஆண்டுடைய தொடக்கத்தில் உங்கள் நிதி குறித்து ஒரு யோசனை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பெரிய கொள்முதல் செய்யாவிட்டாலுமே இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்குது. இந்த ஆண்டுடைய நடுப்பகுதியில் கடனும் அதிகரிக்கலாம். அக்டோபரில் இருந்து டிசம்பர் வரையிலான மாதம் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி அளிக்கக்கூடிய மாதமாகவும் அமையும். கடைசியாக மீனம் ராசிக்காரர்கள், பணத்துடைய அடிப்படையில் 2021 உங்கள் நல்ல முடிவுகளை பெறுவீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள நேரிட்டாலுமே இது இருந்த போதிலும் உங்கள் நிதி நிலைமையை அதிபதிப்பான வாய்ப்புகளே இருக்குது. ஜனவரியில் இருந்து ஏப்ரல் வரையிலான மாதம் உங்களுக்கு கலக்கப்படும் மாதமாகவே இருக்குது. ஆனால் இதற்கு பிறகு நீங்கள் அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதாரத்தையும் பெறுவீங்க. உங்களுடைய நிதி முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெவ்வேறு மூலங்களில் இருந்து பணம் சம்பாதிக்கலாம். அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரையிலான நேரம் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாகவே இருக்கும். 2020 நீங்க ஏதேனும் ஒரு பெரிய நிதி இழப்பை சந்தித்திருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்க ஒரு வாய்ப்பை பெறலாம். அதுல இருந்து உங்களுடைய இழப்புகளையும் மீட்டெடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 2021 எந்தெந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவலை பெற நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.